Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சேனல் நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பிளாகிங் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு சில டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 15 டிப்ஸ் சொல்கிறேன், பேசிக்காக உள்ளது. பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ட் 2 உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பிளாகிங் சேனல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனல் பற்றி பார்த்தாலும், சேனலோட பேர் குக்கீஸ் சேனல். குக்கீஸ் சேனல் அப்படிங்கிறது, இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்காங்கன்னா, முழுக்க 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 குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். ஒரு சீ ஃபுட்ஸாக இருக்கட்டும், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, இன்னும் சொல்லணும்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி ரெசிபிஸ் மேக்கிங் பண்ணுறது, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, இன்னும் ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கூடவே ஆல் உடனே அழைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப குயிக்காக நம்ம வ்ளாகிங் சேனலுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வீடியோ இப்படி நேராக எடுக்காமல் ஒரு கேமரா ட்ரைபேடு ஒன்றுமே இல்லையே கையில், ஒரு கிம்பல் இருக்குது அப்படின்னா கிம்பலோ ட்ரைபேடோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட் வர்றது, ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறது, ஒரு பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணி மேலேருந்து கீழே வர்றது, கீழேருந்து மேலே போகிறது, இந்த மாதிரி ஒரு 7-8 ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஒரு ட்ரைபேட் வச்சுருந்தாலே இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து கற்றுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், விளாகு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விளாக் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராவல் விளாகா, ட்ராவல் விளாக்னா ஒவ்வொரு பெஸ்ட்டான பிளேஸாக போய் வீடியோ எடுக்கிறது, டெம்பிள் விளாகா ஒவ்வொரு கோயிலாக போய் வீடியோ எடுத்து அதோட சிறப்புகளை சொல்கிறது. ஸோ இன்னும் சொல்லலாம் ஏகப்பட்டது, ஃபுட்டு விளாகா, ஃபுட்டு ஒவ்வொரு ஹோட்டல்ஸாக போய் அந்த மாதிரி ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி விளாக்ஸு, சில இது இந்த ரெஸ்டாரண்ட் விளாக்லாம் சொல்லுவாங்க, ஹோட்டல் ஹோட்டலாக போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணி அதை விளாக் எடுக்கிறது, சில பேர் ஷாப்பிங் விளாக்லாம் வச்சுருப்பாங்க, வீடியோக்கள் போடுவாங்க, ஒவ்வொரு ஷாப்பாக போய் அந்த ஷாப்பில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி என்ன விளாகில், லைஃப் ஸ்டைல் விளாக அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல்னால் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்கிறது, கப்புள்ஸ் விளாக்னு இப்போ புதுசாக வந்திருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கப்புள்ஸாக வந்து விளாக் எடுக்கிறது, இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன விளாக் முடிவு பண்ணிக்கோங்க, விளாக் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த விளாகில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ, அதாவது உங்களை ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து முடிச்சிருவீங்க, ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லை 30 நிமிஷமோ ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிருவீங்க, அந்த வீடியோ ஓட விட்டு பாருங்கள், எடிட்டிங் பண்ணல, அதில் எது எதெல்லாம் பெஸ்ட்டான ஃபுட்டேஜாக இருக்கோ அந்த ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக இருக்கோ அதை இன்ட்ரோவாக கொடுங்க உங்கள் வீடியோக்களுக்கு. ஒரு 20 செகண்ட் to 30 செகண்ட் வந்து அந்த இன் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டு இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோவாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண போயிட்டீங்க, விளாக் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, போனோடனே எடுத்தோடனே விளாக் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்த சுற்றி காமிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது, அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டீங்க விளாக் எடுக்க அப்படின்னா அந்த இடத்த போய் ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கணும் மனசுலையே. சரி, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆரம்பிப்போம், இந்த இடத்த அடுத்தது எடுப்போம், அடுத்தது இந்த இடத்த வீடியோ எடுப்போம், அடுத்தது இந்த இடத்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோ கரெக்டாக மேக் பண்ணி கொண்டு போக முடியும். சரி, நம்ம போய் போயிட்டோம், அந்த பிளேஸுக்கு போயிட்டோம், ஸ்பாட்டுக்கு போயிட்டோம், போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஒரு ஸ்பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு அப்புறமா நீங்கள் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டைமும் கம்மியோட நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு விளாகை வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இதாகவே கொடுத்துக்கிட்டு இல்லாமல் ஒரு சில என்டர்டைன்மெண்ட்டான விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அப்ரோச் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, என்னென்னா வந்து ஒரு கோயிலை விளாக் எடுக்க போகிறீங்க, கோயிலெல்லாம் அனுமதி இருக்காது, ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணணும்னா இந்த பர்பஸ்க்காக தான், இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது, ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா நீங்களே வந்து சும்மா இது பண்ணாமல் அந்த ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம், கேட்கலாம், ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப் ஓனர்கிட்ட போய் கேட்கலாம், நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேங்க, யூடியூப்புக்கு தாங்க வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும். எந்த இடமா இருந்தாலும் சரி, சில இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம போய் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்டால் தான் உண்டு, வைக்கப்பட்டுக்கிட்டு தயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஐ பாயிண்ட், அதாவது ஒரு பப்ளிக்கில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா இந்த கேமராவோட லென்ஸை பார்த்து தான் இருக்கணும், இந்த கேமரா இந்த ஃபோக்கஸ் கேமராவோட லென்ஸை பார்த்து தான் இருக்கணும். சில பேர் விளாக் எடுக்கையில் இங்கிட்டு திரும்பி பார்ப்பாங்க, இங்கிட்டு திரும்பி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, ஒரு இதாக இதனால். ஸோ நம்மளோட ஐ ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் அந்த வீடியோ விளாக் வீடியோ அப்படிங்கிறது ரீச் ஆகும். நீங்கள் கேமராவை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நான் வந்து உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், இப்போ நான் கேமராவை பார்க்காம வேறு எங்கிட்ட பார்த்து பேசணும்னா நான் யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமரா ஐ ஃபோக்கஸ் மட்டும் நல்லா தெளிவாக கற்றுக்கணும், அது வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பத்து வீடியோ மேக் பண்ணிங்கன்னா தான் அந்த ஐ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபியர், அதாவது ஒரு பப்ளிக்கில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப வெக்கப்படுறது, இந்த இது மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அந்த உடச்சி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் விளாகில் நம்பர் 1 வந்துடலாம்.
ஸோ அந்த பப்ளிக் ஃபியர் அப்படிங்கிறது வரவே கூடாது. பப்ளிக்கில் பேசையில் அவன் பார்ப்பானா இவன் பார்ப்பானா அங்கிட்டு பார்க்குறாங்களா இங்கிட்டு பார்க்குறாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு வீடியோ உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும்னா உங்கள் கான்செப்ட் மேலே தான் இருக்கணும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எடுக்கல, வ்ளாகிங் வீடியோ எடுக்கல, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, ஜூம் இன், ஜூம் அவுட்டு, இது எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துங்க. அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி மொபைல் மட்டுமே போதும், ஆடியோ அப்படிங்கிறது வெளியில் பப்ளிக்கில் நாய்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால விண்ட்ஃபீல்டர் மாதிரி, அதாவது இந்த நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பாஞ்செல்லாம் போட்டு சாதாரண போயா மைக் போதும், சாதாரண பேசிக் போயா மைக்கும் சாதாரண பேசிக் மொபைலுமே போதும். மேலே ஒரு விண்ட்ஷீல்டு அந்த இது என்ன சொல்லுவாங்க ஸ்பாஞ்ச் மாதிரி போடுவாங்கள மைக்கில், அது போட்டுக்கிட்டிங்கன்னா நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரைபேடு கிம்பல்ங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும், 7000-8000 வரும். பேசிக்காக இருந்தீங்க ஸ்டார்டிங் லெவலில் இருந்தீங்கன்னா ஒரு ட்ரைபேடு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. வெறும் கையில் மொபைல் வச்சு ப்ளாக் எடுக்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு 150-200 ரூபாய்க்கு ட்ரைபேட் வாங்கி வச்சுக்கிட்டே போதும். ஸோ நான் சொன்ன 15 டிப்ஸும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன் 86-93-90-47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்ட் 2 வேணுமான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.